தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக திறக்க உச்சநீதிமன்றம் அனுமதி மறுத்துவிட்டது. தூத்துக்குடியில் செயல்பட்டு வந்த தாமிர உருக்கு ஆலையான ஸ்டெர்லைட் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் நச்சுவாயு மற்றும் கழிவுகளால் சுற்றுப்புற பகுதிகள் பாதிக்கப்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தியதுடன் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலும் முறையீடு செய்தனர். அதன் பேரில் அந்த ஆலையை மூட தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டது. பின்னர் இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றமும் உறுதி செய்தது. இதை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. நிலையில் ஆலையை உடனடியாக திறக்க அனுமதி கோரி அந்த நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் ஆலையை திறக்க உடனடியாக உத்தரவிட மறுத்துவிட்டது. மேலும் இந்த வழக்கு அடுத்த மாதம் விரிவான விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பது வேதாந்தா நிறுவனத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது.